இப்ப பாத்தீங்கன்னா கரும்பு, கரும்பு யார் சாப்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம டைகர். நாய் வந்து முதல் முதலா கரும்பு சாப்பிட்டத நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அதுவும் பாருங்க எப்படி அவனே போய் கவிட்டு வந்து மண்ணாக கூடாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு சாப்பிடுறான் பாருங்க. பாருங்க எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனம் பாருங்க. அங்கிருந்த மண்ணாயிருமாமா, அதனால காரையில் வச்சு சாப்பிடுற அப்படி. அதுக்கு கூட தெரியுது பாருங்க இனிப்பு சுவை. நல்லா திங்கிறான் பாருங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, விவசாயி வந்து வீட்டுல வந்து கரும்பு வளர்த்ததுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆளுக்கு கூப்பிட்டு மஸ்ட் டெஸ்ட் பண்ணிருங்க பாருங்க. எப்படி கடிக்கிறான் பாருங்க, காலில் வச்சுக்கிட்டு அந்த மேல இருக்கிற நல்லா சுவைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா பாருங்களேன். பாருங்க டேஸ்ட் முடிஞ்சிருச்சம்மா, இங்க பாருங்க அதை எடுங்க பாருங்க. இப்ப என்ன உணவு பாருங்க, எடுத்து மேல வச்சுக்குவான். என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாருங்க உனக்கு. பட் நீங்க ஒன்னு நினைக்கலாம், இந்த நாய்க்கு சுகர் வரணும், கண்டிப்பா வராது. போடு பாப்பா. ஒவ்வொன்னாவும் கவிப்போவான், அதை யோசிக்கிறாரு எந்த இது நமக்கு சரியா இருக்கும், வாதமா இருக்கும் எடுக்கிறதுக்கு. காலில் வந்து முட்டு கொடுத்துட்டு சுவைத்தல். நான் வந்து நாய் வந்து மோப்பசத்தியோட இருக்கு பாம் கண்டுபிடிக்கணும் பார்த்தா, இது வந்து பாத்தீங்கன்னா கரும்பை கண்டுபிடிச்சு திங்கிறான். இவனெல்லாம் வச்சு என்னங்க பண்றது சொல்லுங்க. இவன் பேரு டைகருங்க, ஆனா வந்து நான்வெஜ் சாப்பிடாம வெஜிடேரியனா சாப்பிடுறாங்க. பாருங்க நல்லி எலும்பு நறுக்கிற மாதிரி நறுக்கிறான் பாருங்க கரும்பு. கரும்பு திங்கிறான், இவன் சரியான குறும்பா இருக்கும் போல இருக்கு. நீங்களே பாருங்க நறுக்கு நறுக்குங்கிறாங்க. கடிச்சிருவானுங்க, ஐயோ டேஞ்சரஸ் ஃபெல்லாங்க இவன்.